மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்லும் செய்தியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலைதான் இன்று தமிழகத்தில் இருக்கிறது. நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் செய்தியாளராக இருக்கும் நேசப்பிரபு அவர் செய்தியாளரை சில மர்ம கும்பல் நேற்று இரவு கொடூரமாக தாக்கியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம், தற்போது அவர் மருத்துவமனையில் எப்படி இருக்கிறார் என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக நியூஸ் செவன் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் சரவணன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார், இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் இந்த பல்வேறு இடங்களில் வந்து அதிக அளவில் வந்து செய்திகள் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாளராக தான் இந்த நேசப்பிரபு இருக்கிறார். எதனால் அவர் மீது இந்த தாக்குதல் நடந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். அவர் நேசப்பிரபு வந்து ஒரு இளம் துடிப்பான ஒரு செய்தியாளர். அவர் அங்கே நடக்கிற அந்த சமூக அவலங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே அந்த மதுக்கடைகளில் காலையில் வந்து மது விற்கிறது, அப்புறம் அங்கே நடக்கிற அந்த சட்டவிரோத காரியங்கள், கஞ்சா விற்பனை, இது தொடர்பான செய்திகளை வந்து தொடர்ந்து வந்து அழிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். இது தொடர்பாக வந்து அவருக்கு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால வந்து அங்கே உள்ள சில சமூக விரோதிகள் அவர் மீது கோபம் கொண்டிருந்ததாக தெரியுது. இந்த நிலையில தான் வந்து நேற்று மதியத்திலிருந்தே அவரை வந்து நோட்டம் விட்டுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு கும்பல் வந்து. இது தொடர்பாக வந்து அதை காவல்துறையினர் கவனத்துக்கு அவர் கொண்டு போயிருந்துருக்காரு. தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் வந்து காவல்துறையினர்கிட்ட உதவி கேட்டு இந்த மாதிரி என்னை நோட்டம் விட்டு வர்றாங்க, வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த காவல்துறையினர் தரப்பில் வந்து என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து நீங்கள் இப்போ பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக வந்து இவர் வந்து நான் சரி காவல் நிலையத்துக்கு புகார் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில வந்து அவர் காரில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கிறாரு. போகிற வழியில் அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த கும்பல் ரெடியாக இருந்துருக்கிறாங்க. அங்கே இவரை வழிமறித்து மிக கொடூரமான முறையில் வந்து இது மாதிரி ஒரு தாக்குதலை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உடலில் வந்து கிட்டத்தட்ட 62 இடங்களில் வந்து அவரை வெட்டியிருக்கிறாங்க. மிக கொடூரமான ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறாங்க. நடத்தினதோட மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து அவங்களுடைய முகம் வந்து பதிவாயிரும்னு சொல்லின்னு அவங்க வந்து முகமூடி வேற வந்து போட்டுருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி அவரை மீது தாக்குதல் நடத்தின அவங்க செல்ஃபோன்லேயும் படம் பிடிச்சிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வந்து கிடச்சிருக்குது. அது வந்து இது வந்து என்னென்னா பத்திரிகையாளர் மீது இந்த அண்மை காலத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூரமான தாக்குதலாக தான் இது வந்து பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து அவர் வந்து மிகவும் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில் வந்து கோவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு வந்து டாக்டர்கள் வந்து ரொம்ப தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வெண்டிலேட்டரில் தான் அவரை வச்சிருக்கிறாங்க, தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்குது. தொடர்ந்து அவர் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்குது. இது வந்து என்னன்னா பத்திரிகையாளர்கள் உயிருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு தாக்குதல் வந்து வெளிக்காட்டுது. காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த சம்பவம் நடந்து இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக நீங்கள் கோயம்புத்தூர் அல்லது திருப்பூரில் இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிச்சிங்களா, என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுவரையும்? ஆமாம், இந்த தகவல் வந்து எங்களுக்கு நேற்று இரவு வந்து அந்த மாதிரி ஒரு தாக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்த உடனேமே வந்து உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த நடந்திருக்குங்கிறது வந்து உடனே பதிவு பண்ணிட்டோம். அதே நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளையும் உடனே நாங்கள் தொடங்கிட்டோம். அப்புறம் இன்றைய காலையில் எங்கள் நிர்வாக ஆசிரியர் நேரே அங்கேயே போய் உயரதிகாரிகளை சந்தித்து அந்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது வந்து உடனே கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. அதனுடைய பயனாக வந்து இப்போ வந்து ஒரு 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து மேற்குமண்டல ஐஜி பவானீஸ்வரி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் மேலும் சில இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா சந்தேகப்படுறாங்க. அவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்ச அப்புறம் முழு தகவல் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் உயரதிகாரி தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவில் வந்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது மட்டுமல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பத்திரிகையாளருக்குமே ஏற்படக்கூடாது. ஏன்னா ஒரு சமூக அவலத்தை வந்து வெளிக்காட்டின ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அவர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ங்கிறது வந்து பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது. ஒரு சாமானிய மக்களுக்கும் அரசுக்குமான ஒரு தொடர்பு பாலமாக வந்து பத்திரிகையாளர் செயல்பட்டு வர நேரத்தில் இந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் சாமானிய மக்கள் மீதான பாதுகாப்பு என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுகுது. அதையும் கவனத்தில் நம்ம கொள்ளணும். சார், இப்போ தமிழக அரசு சார்பில் அந்த குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கணும்னு நடவடிக்கை எடுக்கணும்னு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வந்து அதாவது நியூஸ் செவன் தொலைக்காட்சியும் மற்றும் ஊழியர்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு வந்து 20 லட்சம் கொடுக்கணும், அது இல்லாமல் மருத்துவ செலவையும் ஏற்கணும் என்று, இதுக்கப்புறம் வந்து அன்றாட செலவுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், அவரால் எந்திர நிற்கவே பல ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க. அரசு சொல்லக்கூடிய இழப்பீடு உங்களுக்கு போதுமானதாக இருக்கா, எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க?
தொடர்ந்து இந்த மாதிரி அவர் ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவர் தொடர்ந்து வந்து அவர் மருத்துவ சிலையை அரசு வந்து முழுமையாக ஏற்க வேண்டும் சொல்லி தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வரோம். அதே தரமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி அந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய அரசு அவருக்கான சிகிச்சை செலவு அரசு முழுமையாக ஏற்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இப்போ சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடுன்னு சொல்லி சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க சிஎம்க்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு உறுதியை அளிச்சிருக்கிறாங்க. அதற்கும் அவர் சிஎம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா அரசு வந்து முழுமையான அந்த சிகிச்சைக்கான முழு செலவையுமே வந்து அரசு வந்து ஏற்கனும், அவருடைய எதிர்கால வாழ்வாதாரத்திற்கான தேவைகளையும் செஞ்சு கொடுக்கணும். அது மாதிரி பத்திரிகை பாதுகாப்பு சட்டத்தை வந்து தமிழக அரசு உடனடியாக கொண்டு வரணும். கொண்டு வந்தால்தான் இது போன்ற பத்திரிகையாளர் மீது தாக்குதலை வருங்காலத்தில் வந்து தடுக்க முடியும். இது போன்ற தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துறதுக்கு அரசு தரப்புல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக ஒரு செய்தியாளருக்கு வேண்டியது மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான கடமை இருக்குது. ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு சட்டம் இதுவரை வரையறுக்கப்படவில்லை. அது வரையறுக்க வேண்டும் என்பதே அனைத்து செய்தியாளர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் செல்வகுமார், சென்னை. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.